குர்ஆன் ஓதும்போது சஜிதாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் வருது 15 இடங்கள் உண்டு. அந்த ஹதீஸ் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஹதீஸ் தொடர்பாக இது சஹீஹா இல்லையா என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. நவீன கால ஹதீஸ் கலை அறிஞர்கள் அதை பலவீனமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அந்த 15 மென்ஷன் பண்ணி வர ஹதீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஒரு ஹதீஸில் 15 இடங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 15 இடங்களும் சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ் நினைக்க அபு தாவூத் போன்ற ஹதீஸ் நூல்கள் இப்னு மாஜாவில் வருது. அந்த ஹதீஸை லயீஃப் என்று ஹதீஸ் கலை மாணவர்கள் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸை கொண்டு நம்ம இது 15 இடம்தான் என்று ஆர்கியூ பண்ண முடியாது. இது அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன இடங்களில் சஜிதா செஞ்சாங்கன்ட்டு சில இடங்களை பார்க்கும்போது ஒரு 5-6 இடங்கள் வேறு ஹதீஸ்களில், 5-6 அல்லது 7 இடங்கள் வேறு ஹதீஸ்களில் வாரத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 15 இடங்களை பொறுத்தவரையில் இதில் சஜிதா செய்யக்கூடிய ஒரு நடைமுறை நீண்ட காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து வருகிறது என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னென்றால், சஜிதாவுடைய வசனங்கள் வருகிற இடங்களில் கட்டாயம் சஜிதா செய்ய வேண்டுமா? இல்லை. சஜிதா செய்வதும் சுன்னத், செய்யாமல் விடுவதும் சுன்னத். நல்லா புரிஞ்சு கொண்ட ஒரு சிக்கலும் இல்லை. ஒரு நாள் உமர் அலி அல்லான் அவர்கள் மிம்பரில் வைத்து சஜிதாவுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். கீழே இறங்கி சஜிதா பண்ணினாங்க. பண்ணிட்டு திரும்ப கொத்துபாவை கண்டினியூ பண்ணாங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணினாங்கன்னா அதே வசனத்தை ஓதினார்கள், சஜிதா செய்யவில்லை. இப்போ மக்கள் அப்படி இப்படி பார்க்க ஆரம்பித்த உடனே சொன்னாங்க, இந்த இரண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் நான் சென்ற வாரம் சஜிதா செய்தேன், இந்த வாரம் சஜிதா செய்யவில்லை. அப்போ நமக்கு சஜிதாவுடைய வசனங்கள் வருகிற இடங்களிலெல்லாம் கட்டாயம் சஜிதா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சஜிதா செய்வதும் சுன்னா, விடுவதும் சுன்னா. எனவே இது ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு தலைப்பாக ஆக்க வேண்டிய விஷயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா ஆலம்.